சென்னை குளத்தூர் தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் அரசு மருத்துவமனையில் 1,30,00,000 மதிப்பில் அமைக்கப்பட்டிருக்கிற ஆக்சிஜன் உற்பத்தி மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். அந்த காட்சிகளைத்தான் நாம் தற்போது கண்டுகொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை அதாவது குளத்தூர் தொகுதிக்குட்பட்ட 13 இடங்களில் இன்று ஆய்வு நடத்தியிருக்கிறார். குறிப்பாக மாணவ மாணவிகளுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்து அதாவது கிட்டத்தட்ட 1,086 பேருக்கு இன்று குளத்தூர் தொகுதியில் இலவச சைக்கிள்களை வழங்கியிருக்கிறார். அதே போல சபாலீஸ்வரர் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று அங்கு பல்வேறு உதவிகளையும் மாணவர்களுக்கு வழங்கியிருக்கிறார். தொடர்ந்து சென்னையில் 5 மேற்பட்ட இடங்களில் அதாவது குளத்தூர் தொகுதிக்குட்பட்ட 5 இடங்களில் மழைநீர் வடிகால் பணிகள் அமைக்கும் பணி நடைபெறுவதை பார்வையிட்டு ஆய்வு செய்து அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு செய்து பணிகளை துரிதப்படுத்துமாறு உத்தரவிட்டிருக்கிறார். இறுதியாக 13வது இடமாக தற்போது சென்னை குளத்தூர் பெரியார் நகர் அரசு மருத்துவமனையில் 1,30,00,000 ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டிருக்கிற ஆக்சிஜன் உற்பத்தி மையத்தை திறந்து வைத்து பார்வையிட்டு சென்றிருக்கிறார். தொடர்ந்து அந்த மருத்துவமனை வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற 4 புதிய அறுவை சிகிச்சை அரங்கங்களையும் அவர் திறந்து வைத்திருக்கிறார். இதையடுத்து இதே மருத்துவமனை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஆர்டிபிசிஆர் ஆய்வகத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட இருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.